நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் பள்ளியில் சேரும் அன்றைய தினமே அவர்களின் பெயரில் 1000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டு வருகின்றது. 10 வருடங்களுக்கு பிறகு பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வெளியே வரும்போது மேல் படிப்புக்கு உதவியாக ஒரு கணிசமான தொகை அவர்கள் கைகளில் கிடைக்கும்படியான திட்டம் அது. எந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது? எந்த நாட்டு அரசும் அல்ல, ஒரு அரசு பள்ளி ஆசிரியை செய்யும் அற்புதமான சேவை இது. அவர் பெயர்தான் ரேகா டீச்சர். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த இவர் 2010 உடுப்பி அருகில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியில் சேர்ந்தார். மிக மிக குறைவான பிள்ளைகளே அப்போது அந்த பள்ளியில் படித்து கொண்டிருந்தார்கள். மிகவும் பின்தங்கிய மக்கள் வசிக்கும் பகுதி அது. ரேகா டீச்சர் அந்த பள்ளியில் வேலைக்கு சேர்ந்த பிறகு மாணவ மாணவிகள் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பித்து விட்டது. பிள்ளைகள் சந்தோஷமாக பள்ளிக்கு வர ஆரம்பித்தார்கள். பெற்றோர்களும் கூட மகிழ்ச்சியுடன் தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைத்தார்கள். இதற்கு காரணம் ரேகா டீச்சர் செய்த ஒரு முக்கியமான விஷயம்தான். தனது பள்ளியில் புதிதாக வந்து சேரும் ஒவ்வொரு குழந்தையின் பெயரிலும் 1000 ரூபாய் டெபாசிட் செய்து வருகிறார் இவர். இந்த புதிய திட்டத்தால் மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக கூடியிருக்கின்றது. கல்வி அதிகாரிகள் ரேகா டீச்சரை அழைத்து மிகவும் பாராட்டினார்கள். எப்படி டீச்சர் இது மட்டும் உங்களால் முடிகிறது? எதற்காக உங்கள் பணத்தை இந்த குழந்தைங்களோட பேரில் டெபாசிட் செய்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு புன்னகையுடன் பதில் சொல்கிறார் ரேகா டீச்சர். காரணம் இருக்கிறது. ஏனென்றால் நான் மிக சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். என்னுடைய பள்ளி படிப்பு ஒன்றும் சுலபமானதாக இருக்கவில்லை. ஒரு சில தொண்டு நிறுவனங்களும் இன்னும் சில நல்ல உள்ளங்களும் உதவி செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக என்னுடைய பள்ளி படிப்பை நான் முடித்திருக்க முடியாது. இதை சொல்லும்போது அவரையும் அறியாமல் ரேகா டீச்சரின் கண்களில் கண்ணீர் மின்னுகின்றது. புடவை தலைப்பால் கண்களைத்துடைத்தொட்டு கொண்டே தொடர்ந்து சொல்கின்றார், அப்படி எத்தனையோ பேர் செய்த அந்த உதவினால்தான் பள்ளி படிப்பை முடித்து ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியையாக நான் இன்று வேலை செய்ய என்னால் முடிந்தது. அப்போதுதான் தீவிரமாக யோசித்து பார்த்தேன், இந்த சமுதாயம் எனக்கு எதை கொடுத்ததோ அதை திருப்பி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அதனால்தான் 2014 வருடத்திலிருந்து என்னால் முடிந்த இந்த சிறிய சேவையை செய்து வருகின்றேன். இன்றைக்கு ஒரு குழந்தையின் பெயரில் நான் டெபாசிட் செய்யும் 1000 ரூபாய் 10 வருடங்கள் கழித்து ஒரு கணிசமான தொகையாக அந்த குழந்தையின் கைகளில் கிடைக்கும். நிச்சயமாக அந்த குழந்தையின் அடுத்த கட்ட கல்விக்கு அந்த தொகை மிக பெரும் உதவியாக இருக்கும். இதுவரை 63 குழந்தைகளுக்கு இப்படி டெபாசிட் செய்திருக்கின்றேன். இந்த ஆசிரியை பணியில் இருக்கும் வரை இந்த 1000 ரூபாய் டெபாசிட் முறையை நிச்சயமாக நான் தொடர்ந்து செயல்படுத்துவேன். இப்படி உறுதியோடு ஒலிக்கிறது ரேகா டீச்சரின் குரல். நம்பிக்கையோடு படித்து கொண்டிருக்கிறார்கள் ரேகா டீச்சரின் வகுப்பில் உள்ள குழந்தைகள். நமக்கும் கூட இந்த மாதிரியான செய்திகள் எதிர்காலம் பற்றிய ஏதோ ஒரு நம்பிக்கையை தருகின்றன. இந்த சமுதாயம் நமக்கு எதை கொடுத்ததோ அதை திருப்பி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை நிச்சயமாக இருக்கின்றது. இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த ரேகா டீச்சருக்கு நன்றி சொல்ல வேண்டியது கடமையும் கூட நமக்கு இருக்கின்றது. இது ஒரு அருமையான பதிவு தான். இந்த மாதிரியான ஒரு சில வித்தியாசமான செய்திகளை நாம் சமூக ஊடகங்களில் வர்ற செய்திகள் மூலமாக தான் தெரிஞ்சே படிச்சுக்கிறோம். இந்த மாதிரியான சம்பவங்களை கேட்கும்போது நமக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி அளிக்குது. அதாவது ஒரு அரசு பள்ளி ஆசிரியை ஒரு மாணவனை அல்லது மாணவியை பள்ளியில் சேர்க்க வராங்கன்னா அவங்க தன்னுடைய காசுலேருந்து ஒரு 1000 ரூபாய் அந்த மாணவிகளோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறாங்க. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கவும் 10 வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் ஆனது வட்டி கொஞ்சம் அதிகமாகி அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையாக வந்து கிடைக்குது. அது மேல் படிப்புக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இது உண்மையுமே வேறு லெவல் தான். இவங்களை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.